பாட்டி ட்ரைனிங், அதாவது டாய்லெட் ட்ரைனிங் எப்படி பண்ணுறது. என்னோடய பப்பியா டாக் வந்து வீட்டுக்குள்ளேயே மோஷன் யூரின் போயிடும். பப்பியால் ஒரு 2 to maximum 2 hours தான் யூரினை வந்து ஹோல்ட் பண்ண முடியும். இந்த ஸ்கெடியூல்ஸ் நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக ஃபாலோ பண்ண பண்ண தான் டாக் வந்து அந்த டைமிங்க்கு செட் ஆகும். சில பப்பீஸ் வந்து சாப்பிட்ட உடனே உங்களுக்கு மோஷன் போகும், சில பப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒரு ஹாஃப் அன் அவர். இதை வந்து நீங்கள் தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். 3 to 9 months இட்ஸ் கால்டு மேனேஜ்மெண்ட் பீரியட், சரிங்களா? இந்த ஏஜில் தான் பப்பி வந்து ஒன்று ஒன்றா கற்றுக்குறோம். ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் டாக் ட்ரைனர் பாதுஷா ஃப்ரம் பாசிட்டிவ் கே9. ஸோ நம்மளோட கண்டினியூஸாக அந்த ட்ரைனிங் எபிசோட்ஸில் கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தது வந்து பார்த்திங்கன்னா, அனதர் ஒன் வந்து பாட்டி ட்ரைனிங், அதாவது டாய்லெட் ட்ரைனிங் எப்படி பண்ணுறது. என்னோடய பப்பியா டாக் வந்து வீட்டுக்குள்ளேயே மோஷன் யூரின் போயிடுது, எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது சிம்பிளி என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு நீங்கள் ட்ரைனர்கிட்ட போகணும்னு, விச் மீன்ஸ் என்னென்னா ட்ரைனர்கிட்ட போகணுங்கிற கம்பல்சரியே இல்லை. பாட்டி ட்ரைனிங் வந்து ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம், பட் நீங்கள் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், ரொம்ப பேஷன்ஸ் வந்து கீப் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம பாட்டி ட்ரைனிங்க்கு என்ன ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணணும், என்ன பேட்டர்ங்கிறத பார்த்துறோம். ஸோ இப்போது டாக் வந்து ஒரு 3 months நம்ம பப்பியாக வாங்குறோம்னு வைங்களேன், இந்த 3 months பப்பியால் ஒரு 2 to maximum 2 hours தான் யூரினை வந்து ஹோல்ட் பண்ண முடியும். அந்தளவுக்கு தான் அது கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், பாட்டி பிரேக்குன்னு ஒன்று கொடுக்கணும் எவ்ரி 2 hours ஒரு தடவை. இப்போ ஒரு ஷெப்பர்ட் பப்பி இருக்குன்னா 3 months அப்படின்னா எவ்ரி 2 hours ஒன்ஸ் நான் வந்து அதை வெளியில் எடுப்பேன். ஸோ எனக்கு எங்கே யூரின் போனால் ஓகே ஓ கம்ஃபர்டபுளாக, அது மேபி போட்டிக்கோவாக இருக்கலாம், பால்கனியாக இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரீட்ஸாக இருக்கலாம், சரிங்களா? ப்ரெஃபரபலி 6 months முன்னாடி வரைக்கும் ஸ்ட்ரீட்ஸ் எடுத்துகிட்டு போகிறத அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஸோ போனதுக்கப்புறம் தென் திரும்ப நீங்கள் உள்ளே கூட்டுவாங்க. இப்போ மேபி போட்டிக்கோனா 2 hours நீங்கள் கூட்டு போய்ட்டுங்க. யூரின் போனதுக்கப்புறம் உங்களால் நியர்பை முடியும் அப்படின்னா குட்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் ஆஃப் பிஸ்கட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பப்பியை திரும்ப வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்துடுங்க. இதில் ஒரு மேஜரான திங் என்னென்னா, நிறைய பேர் பப்பியை வீட்டில் வாங்கினோன்னே அப்படியே கட்டி போட்டுறது, இல்லை வீட்டில் ஃபுல்லாக ஃப்ரீயாக விட்டுறது, இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. ஸோ இதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன ஆகுனா, பப்பிக்கு வந்துட்டு எது அதோடய ப்ளேஸ், எது தூங்குற இடம், எது டாய்லெட் போகிற இடம், எது சாப்பிட்ற இடம்னு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நீங்கள் பப்பியை வாங்கின கையோடையே அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிரேட் ஒன்று வாங்கிடுங்க, அது கேஜோ கிரேட்டோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி, சரிங்களா? ஸோ அது வாங்கிட்டு பப்பி யூரின் போகிறான் இல்லையா, 2 hours ஒன்ஸ் போனதுக்கப்புறம் திரும்ப எடுத்துருந்து கிரேட்டில் போட்டுருங்க. இதை வந்து எப்படி சொல்லுவோம்னா கிரேட் டைம்னு சொல்லுவோம். ஸோ பாட்டி பிரேக்னால் வெளியில் எடுத்துறீங்க, யூரின் மோஷன் போனதுக்கப்புறம் கிரேட்டில் நம்ம போடணும். இது இன்பிட்வீன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ளே டைம்னு ஒன்று கொடுக்குறோம். ஸோ இப்போ மார்னிங் 8 மணிக்கு நான் என்னோடய பப்பியை வெளியில் எடுக்கிறேன் அப்படின்னா, அது யூரின் மோஷன் போயிடுச்சு அப்படின்னா திரும்ப நான் ஒரு 8:30 எடுத்துகிட்டு ஒரு 15 minutes ப்ளே பண்ணுறேன். 15 minutes நீங்கள் அது என்னனாலும் உங்களுக்கு பிடிச்சமாக ப்ளே பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 8:30 இல்லை ஒரு 9:00 கிரேட்டில் போட்டுருங்க. இப்போது இந்த கிரேட் நீங்கள் போட்ட டயத்துலேருந்து அகெயின் ஒரு 2 hours கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 9:00 போடுறீங்க அப்படின்னா திரும்ப 11:00 பாட்டி பிரேக் பப்பி எடுக்கணும். இந்த ஸ்கெடியூல்ஸ் நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக ஃபாலோ பண்ண பண்ண தான் டாக் வந்து அந்த டைமிங்க்கு செட் ஆகும். அண்ட் தென் மோஷன் யூரின் போகணுங்கிறப்போ உங்களுக்கு பார்க் பண்ணி அலர்ட் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் எடுத்தோன்னே வாங்கி கிரேட்டில் போடுறீங்கன்னா சம் ஆக்சிடென்ட்ஸ் உள்ளே நடக்க தான் செய்யும். ஆக்சிடென்ட் இட் மீன்ஸ் யூரினோ மோஷனோ கிரேட்குள்ளேயே போக தான் செய்யும். அப்படி போச்சுன்னா இம்மிடியேட்டாக அதை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப மறுபடியும் பேஷன்ஸாக ஒர்க் பண்ணுங்கள். யாராலையும் ஒரே நாளில் எந்த டாகோ பப்பியோ பாட்டி ட்ரெயின் பண்ணவே முடியாது. இந்த பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது சிம்பிளாக எப்படி சொல்லிடலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து கிரேட் டைமிங், ப்ளே டைமிங், பாட்டி பிரேக், இதுதான் இந்த ஸ்கெடியூல். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது 3 months பப்பிக்கு 2 hours அப்படின்னா அது அப்படியே ஒவ்வொரு மந்த்துக்கும் 1 hour இல்லை ஒரு 1/2 hour நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ என் பப்பி வந்து ஒரு 6 months அப்போனா நான் எத்தனை ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை அதை வெளியில் எடுக்குன்னா 3 hours 4 hours ஒரு தடவை, டிபெண்ட்ஸ் ஆன். சில டாக்ஸால் 4 hours 6 monthsலேயும் ஹோல்ட் பண்ண முடியும், அந்த பப்பியோட கெப்பாசிட்டி பொறுத்து தான். ஒன்ஸ் இதை நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே மேக்ஸிமம் ஒரு 2 months வந்து லார்ஜ் பிரீட்ஸ், ஜெயின் பிரீட்ஸ், பாட்டி ட்ரெயின் ஆகிடும். பட் என்கிட்ட பக் இருக்குது, ஷிட்ஸு இருக்குது, இல்லை ஜாக்ட்ரிசல் இருக்குது அப்படின்னா பாட்டி ட்ரெயினிங் டாய் பிரீட்ஸ்க்கு பண்ண முடியும். பட் இதை விட கொஞ்சம் டைமிங் மட்டும் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பொறுமை தேவை. இது இன்பிட்வீனில் இன்னொன்று என்னென்னா, பப்பீஸ் வந்து யூஸ்வலாக சாப்பிட்டதுக்கப்புறம், தூங்கினதுக்கப்புறம், ப்ளே பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோஷன் யூரின் போகும். அதே மாதிரி இது ஒவ்வொரு டாகோட அப்பிட்டி லெவல் பொறுத்தது. சில பப்பீஸ் வந்து சாப்பிட்ட உடனே உங்களுக்கு மோஷன் போகும், சில பப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா மேபி ஒரு 1/2 hour. இதை வந்து நீங்கள் தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், உங்கள் ஓன் பப்பி எப்படி இருக்குது, அதோட அப்பிட்டி லெவல் என்னென்னு. உங்கள் டாக் சாப்பிட்டோன்னே போகுது அப்படின்னா, சாரி உங்கள் பப்பி போகுது அப்படின்னா சாப்பிட்டோன்னே இம்மிடியேட்டாக அவன் எங்கே போனால் ஓகேவோ அங்கே கொண்டு போய் கட்டி போட்டுருங்க. மோஷனோ யூரினோ போனதுக்கப்புறம் தென் திரும்ப எடுத்து
ஃப்ரீ டைம் உங்களுக்கு இருக்குன்னா பப்பி கூட ஃப்ரீ டைம் கொடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப கிரேட்டில் போட்டுருங்க. நிறைய பேர் உடனே நினைப்பாங்க, அப்போ என் டாகை வந்து நான் 24/7 கிரேட்லேயே தான் வச்சுக்கணுமா, அப்போ அது அக்ரஷன் ஆகிடாதா, நான் வந்து என் கூட பெட்டில் வச்சுக்க முடியாதா, இதெல்லாம் சி 3 to 9 months இட்ஸ் கால்டு மேனேஜ்மெண்ட் பீரியட். சரிங்களா, இந்த ஏஜில் தான் பப்பி வந்து ஒன்று ஒன்றா கற்றுக்குறோம். நீங்கள் 3 months வாங்கிட்டு வந்து உடனே டாகை வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையும் விட்டிங்கன்னா அதுக்கு வந்து இது உங்கள் பெட்ரூம், இது உங்கள் ஹாலு, இங்கே தூங்கணும், இங்கே சமைக்கிறாங்க, இங்கே மோஷன் போகக்கூடாது, அதெல்லாம் தெரியாது. நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அதனால 3 to 9 months கம்பல்சரி நீங்கள் கிரேட் ட்ரெயின் பண்ணணும், சூப்பர்விஷன் பண்ணி தான் டாகை வச்சுருக்கணும். இது உங்களுக்கு 90% ஆஃப் ப்ராப்ளமை வந்து வரவிடாமே பண்ணிடும். நீங்கள் ப்ராப்பராக கிரேட்டில் போட்டிங்க அப்படின்னா தேவையில்லாமல் உங்கள் ஃபர்னிச்சர்ஸை உங்கள் பப்பி கடிக்க போகிறது இல்லை. அது கடிக்கிறதுக்கு நீங்கள் வேறு தான் என்ன ஃபோன டாய்ஸ் வந்து கொடுத்துடலாம், சூ போன்ஸு, பீஃப் போன்ஸ், டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுக்கு எது ஓகேவோ. அதே மாதிரி அந்த ஜம்பிங் ப்ராப்ளம், பார்க்கிங் ப்ராப்ளம், இது இந்த மாதிரியான நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இது 90% சால்வ் ஆயிடும் டூயிங் கிரேட் ட்ரைனிங். இது நான் மட்டும் பர்சனலி சொல்ல, நிறைய இன்டர்நேஷ்னல் வெல் ரிப்பீட்டட் எப்படி சொல்கிறது உங்களுக்கு ஜாம்பவான்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க எல்லாருமே சொல்கிறத தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கிரேட் ட்ரெயின் பண்ணுங்கள், கிரேட்டில் போடுறதுனால அக்ரெஷன்லாம் ஆகாது. 24/7 உங்களை கிரேட்டில் போட சொல்லலை, பப்பிக்கான ஆக்டிவிட்டி கொடுத்துட்டு ஸ்பேர் டைம் கொடுத்துட்டு பேலன்ஸ் டைமிங்கில் உங்களால் சூப்பர்விஷன் பண்ண முடியாதப்போ கிரேட்டில் போட்டு டாகை செப்பரேட் பண்ணி வைங்க. ஸோ இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை பாட்டி ட்ரைனிங்கில் இன்னும் டவுட்ஸ் இருக்குது, வேறு ஏதாவது உங்களுக்கு இது ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஐக்கி பெட்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் அஸ், தேங்க்யூ காய்ஸ்.